விஜய் பட் சிங்காணி அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா ரேமண்ட்ல என்னதான் சார் நடக்குது? ஸோ இப்போ இவர் வந்து என்ன வச்சிருந்தாருன்னா, கிட்டத்தட்ட 5000 கோடி 37% ஓனர்ஷிப் வச்சிருக்காரு. இன்னைக்கு கூட அந்த கம்பெனியை நீங்கள் வாங்கணும்னா 13000 கோடி இருந்தால் தான் மார்க்கெட்லேயே வாங்க முடியும். இன்னைக்கு செப்டம்பர் 2024 இன்னைக்கு வந்து இவர்கிட்ட ஒரு பைசாவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 2-பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லெவலுக்கு வந்துச்சு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திருவள்ளுவர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், 10 கோடி 15 கோடிக்கு மேலே அவங்ககிட்ட சொத்து இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் எழுதி சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது வந்து ஒய்ஃப் மாதிரி, யாராவது ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ, யாராவது வந்து நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு எல்லா பணமும் கொடு அப்படின்னு மிரட்டினாக்க அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. முதல் விஷயம் வந்து, சொந்த பையனாக இருந்தாலும் சரி, சொந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கக்கூடாது. தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படிம்பாங்க. இளைய தளபதி கொஞ்சம் சின்னமாக பேங்காக் போயில காணாமல் போயிடுவார். காணாமல் போயிட்டு ஒரு 15-14 வருஷம் கழித்து திரும்பி வருவார். ஆனால் வரும்போது அவரை யார் வந்து மென்டர் பண்ணியிருக்காங்க, அவர் யாரை கோச் பண்ணியிருக்காங்க, அவர் யாரை அட்வைஸ் பண்ணுறாங்க, அவர் யார் எமோஷனலாக அவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, வணக்கம் செந்தில் சார். வணக்கம் ஸ்டீஃபன். லாஸ்ட் வீக் நம்ம வந்து அம்பானி ஃபேமிலியை பற்றி பேசியிருந்தோம், அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி, இன்னைக்கு ஏன் வந்து அனில் அம்பானியால் முகேஷ் அம்பானி மாதிரி சாதிக்க முடியல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நிறைய ஃபீட்பேக்கும் நமக்கு கிடச்சிருந்தது. இன்னைக்கு ஒரு வீடியோ நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் விஜய் பட் சிங்கானியான்ட்டு ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் யாருன்னா ரேமண்ட் குரூப்பினுடைய ஒரு முன்னாள் தலைவராக இருந்தார். அவர் வந்து என்னுடைய சொந்த வீட்டையும் வாங்கிட்டே என் பிள்ளையே என்னை துரத்தி விட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார். இதை பார்க்கும்போது ரேமண்ட் வந்து எல்லா சிட்டிஸ்லேயுமே இருக்கே, ஏன் ரேமண்டுடைய ஒரு முன்னாள் தலைவர், அந்த பிராண்டை உருவாக்கின ஒரு முக்கியமான நபர் ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு தோணுச்சு. உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி இதை பற்றி இன்றைக்கி பேசிடலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். விஜய் பட் சிங்காணியை அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலாக ரேமண்டில் என்ன தான் சார் நடக்குது? அதாவது ரேமண்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து 1930s ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ்னு வேணால் சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேமிலி ஓன் பிஸ்னஸாக தான் இருக்குது. 1938 வந்து இந்த விஜய் பத் சிங்கானியா, நீங்கள் சொன்னவர் வந்து ஹி வாஸ் பார்ன் இன் 1938. 2006 அவருக்கு பத்மபூஷன் விருது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கையில் வாங்குறாரு. ஒரு அருமையான ஃபேமிலி, 2 பசங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த இது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களும் ஐபிஓக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சிமெண்ட் பிஸ்னஸ், ஸ்டீல் பிஸ்னஸ் அப்படின்னு நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த முதல்ல பண்ண டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மட்டும்தான், அந்த ரேமண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்குது. இப்போ நம்மலாம் கூட பார்த்திங்கன்னா 1990s பார்த்திங்கனாக்கா, 1990s வந்து ஒரு ரேமண்ட் ஷர்ட் வாங்கி ஸ்டிச் பண்ணி ஒரு சூட் போட்டாலே அது ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ரெஸ்டீஜ், ஒரு பிராண்ட், அந்த மாதிரி இருந்த ஒரு நல்ல கம்பெனி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன பூசல் நடக்குது. ஸோ 1988 அவருக்கு 2 பசங்க. முதல் பையன் பேர் வந்து மதுபுட் சிங்கானியான, அவங்களுக்கு 4 குழந்தைங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செட்டில்மெண்ட் டீட் மாதிரி, அது என்ன நடந்ததுலாம் நமக்கு தெரியாது, ஃபுல்லாக தெரியாது, ஒரு செட்டில்மெண்ட் டீட் மாதிரி போட்டுட்டு, எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு, எனக்கு கிராசிமில் எந்த விதமான ஓனர்ஷிப்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு 4 குழந்தைங்க. 4வது குழந்தை 18 வயசு ஆன உடனே அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாரும் சேர்ந்து தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் அப்பா சேர்த்த சொத்து வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் சுயமாக நான் ஏதாவது சம்பாதிக்கிறேன்னா அது நம்ம வியூவர்ஸ் கூட அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அது நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் நீங்கள் அதை யாருக்கு வேணால் கொடுக்கலாம். உங்கள் அப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், தம்பிக்கு கொடுக்கலாம், ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் தாத்தா சம்பாதிக்கிற சொத்து வந்து அவர் எழுதி வைக்காமல், எழுதி வச்சுட்டு போனாலும் சரி, செட்டில்மெண்ட் பண்ணாலும் சரி, அது ஜென்ரலாக பேத்திக்கு தான் வரணும், பேரன் பேத்திகளுக்கு தான். பேரன் குழந்தைகளுக்கு அதில் உரிமை இருக்குது, உரிமை இருக்குது. இதை வச்சு அவங்க கேஸ் போடுறாங்க. இப்போது இந்த விஜய் புத் சிங்கானியாக்கு, விஜய் புத் சிங்கானியாக்கு அது ஒரு 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 மான பிரச்சனையாயிடுச்சு. அவர் வச்சுருக்கதோ 1 கோடி 2 கோடி இல்லை, கிட்டத்தட்ட சுமார் 5000 கோடின்னு வச்சுக்கலாம். 40% 37% அவர்கிட்ட ஒரு ஓனர்ஷிப் இருக்குது. 40%னு சொல்லலாமே, 40% ஓனர்ஷிப், 5000 கோடி கிட்டே இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. இந்த மாஸ்டர் பிளான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2வது பையன் பேர் வந்து கௌதம் சிங்கானியா, இன்றைக்கி அவர் தான் ஹெட்டாக இருக்கார். ஸோ அவர் பேரில் என்ன பண்ணுறாருனா, அவர் மேலே ஒரு பிஸ்னஸ் கான்ஃபிடன்ஸ் வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட இருக்கிற 37% ஷேர் ஹோல்டிங்கும் என் பையனுக்குன்னு எழுதி கொடுத்துட்றாரு. ஃபுல்லாத்தையுமே
அண்ட் நான் வந்து ஒரு ஒரு எமிரேட்ஸ் சேர்மன் அப்படிம்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் மாதிரி ஒரு 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 பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். எல்லாம் ஒழுங்காக தான் போச்சு. அவங்க இருக்கும்போது ஒழுங்காக, அதாவது பாம்பேயில் 1980s 1990s இருக்கும்போது, ஒரு 14 ground 15 ground ப்ராப்பர்ட்டியில் ஒரு 5000 square feet ஒரு மூணு ஃப்ளோர் 5000 square feet வர்றதுல நான் ஒழுங்காக சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ரீடெவலப் பண்ணி ஒரு 15 story building கட்டலாம், 16 story building கட்டலான்னு ஒரு டெவலப்பர் கிட்ட போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக கிடைக்கும், நீங்கள் வெறும் 9000 ரூபாய் ஒரு சதுரடி கொடுத்தா போதும் கட்டுற இந்த மாதிரி. இவர் வந்து சரி அப்படின்றார், நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு இவர் போகிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, கட்டி முடிச்சிடுறாங்க, பில்டிங்கை கட்டி முடிச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, இந்த பில்டிங் பண்ணுறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரேமண்ட்ஸ் கம்பெனி பேரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த கட்டுறது, இந்த அக்ரிமெண்ட்லாம். அது என்ன ரீசன்னு தெரியாது, கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் நீங்கள் கட்டுங்க, பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100,000 ரூபாய் கட்டுங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 650 crore rupees கட்டுற மாதிரி வருது. நம்ம கௌதம் சிங் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருனா, என்னால் அவ்வளோலாம் கட்ட முடியாது, இது வந்து கம்பெனியோட சொத்து, நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. 97% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் வந்து, ஏன் கம்பெனி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறார். ஸோ இப்போ இவர் வந்து என்ன வச்சுருந்தாருனா, கிட்டத்தட்ட 5000 crore 37% ஓனர்ஷிப் வச்சுருக்காரு. இன்றைக்கி கூட அந்த கம்பெனியை நீங்கள் வாங்கணுன்னா 13,000 crore இருந்தால் தான் மார்க்கெட்லேயே வாங்க முடியும். இன்றைக்கி September 2024 இவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி வந்து இவர்கிட்ட 1 paisa கிடையாது. இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லெவலுக்கு வந்துச்சு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திருவள்ளுவர் வந்து உனக்கு சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், முற்பகல் செய்யின் பிற்பகல் பிற்பகல் விளையும். ஓகே, திருவள்ளுவர் கொஞ்சம் மாற்றி, பிறருக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அந்த ஃபேமிலியில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது, ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு. இவர் வந்து அண்ணனுக்கு ஏதோ பண்ணுறாரு, அந்த அண்ணன் பசங்க வந்து, அதாவது கௌதம் சிங்கானியோட அண்ணன் பசங்க வந்து போடுறாங்க. இவர் எல்லாத்தையும் எழுதி தம்பி பேரில் கொடுக்குறாரு. இப்போ தம்பி வந்து என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டாக அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம நேயர்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கலாம். என்னென்ன கற்றுக்கலான்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைஃப் லாஞ்சிவிட்டி, இவர் வந்து 1938 பிறந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம 2024 செப்டம்பரில் இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 86-88 வயசு ஆகுது, 86 வயசுக்கிட்ட ஆகுது அவருக்கு. ஸோ லைஃப் லாஞ்சிவிட்டியும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் 90 வயசு வரைக்கும் இருக்கும். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, மூணு விஷயம் கற்றுக்கலாம். முதல் விஷயம் வந்து, சொந்த பையனாக இருந்தாலும் சரி, சொந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து லைஃப் லாஞ்சிவிட்டி 70 வயசா 80 வயசா 90 வயசா 100 வயசான்னு தெரியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லேர்னிங். ரெண்டாவது லேர்னிங், எழுதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா பணத்தையும் நீங்களே வச்சுக்கக்கூடாது. எல்லா பணத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 90 வயசில் எழுதி கொடுக்குறீங்க, உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ 65 வயசு ஆகுது அப்படின்னா, அவருங்க 65 வயசில் 2 இட்லி தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அந்தந்த டைமில் வந்து பணத்தை கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுகார்பேட், இங்கே நம்ம சென்னை பக்கத்தில் சவுகார்பேட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எனக்கு ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் தெரியும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் இந்த பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு. அவங்க பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க, கையை மூடி வச்சுப்பாங்க. அதே டைமில் என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொந்த பந்தங்கள்லாம் கூட கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த வயசானவங்க வந்து, ஏன்னா நம்ம திடீர்னு நம்ம வீட்டை விட்டு போயிட்டோன்னு வச்சுங்க, நமக்குள்ளே 25% ஷேர் வராது அந்த ஷேருங்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே செப்டம்பர் மாதம் 2023 எக்ஸாக்டாக 1 இயருக்கு முன்னாடி, இந்த கௌதம் சிங்கானியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க ஒய்ஃப் பேர் மோடி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கு தகராறு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டதுக்காக போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னீங்கன்னா, ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி ஒன்று வருது. அந்த தீபாவளிக்கு நடக்கும்போது இவங்க உள்ளே போகலான்னு போகிறாங்க, இவங்களை வந்து உள்ளே போக விடலை. இவங்க சோஷியல் மீடியாவில் வந்து அது ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டுடுறாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% கீழே விழுந்துருது. சொந்த கணவருடைய இல்லத்திலேயே போக முடியலன்றீங்களா, சொந்த கணவருடைய ஆஃபீஸ்க்கு, சொந்த கணவருடைய ஆஃபீஸ்க்கு உள்ளே போக முடியல. இத்தனையும் அவங்களும் ஷேர் ஹோல்டர், அவங்களால உள்ளே போக முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு பண்ண உடனே அவங்க ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறாங்க, ட்விட்டர் எக்ஸ் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. 10% ஷேர், 10%னா கிட்டத்தட்ட 1500 crore ஷேர் ஹோல்டர் வேல்யூ கீழே போகுது. அதுக்கப்புறம் இது நிறைய பெரிய லெவலில் போயின்னு இருக்கு. இது போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வருது. எக்ஸாக்டாக 1 இயருக்கு முன்னாடி சம் ஃபிசிக்கல் இது நடந்திருக்கு, வயலன்ஸாக என்ன வேணால் சொல்லலாம், எனக்கு சரியாக தெரியாது. பட் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ அவங்க மூணு பேர், அவங்களுக்கு 2 பொன் குழந்தைங்க. ஸோ இப்போ அம்மா 2 பொன் குழந்தைங்க சேர்ந்து அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க ஹஸ்பண்ட் மேலே. என்ன கேஸ் போடுறாங்கன்னா, 75%
அதாவது மொத்த சொத்து வந்து 500 கோடின்னா 75% எங்கள் 3 பேர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னிங்கன்னா, பணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த விஜய் பத் சிங்கானியா ஒரு இன்டர்வியூவில் வந்து ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு புக்கு பற்றி எழுதியிருக்கார். அதாவது அந்த ரேமண்ட் ட்ரெஸ் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா அதில் வந்து கம்ப்ளீட் மேன் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய வாசகமாக இருக்கும். இவர் ஒரு புக் எழுதுறாரு, அந்த புக்கில் வந்து அன் இன்கம்ப்ளீட் லைஃப் அப்படின்னு எழுதுறாரு. அப்போது இவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இவர்கிட்டருந்து. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப 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 லாங்காக இருக்க போகிறது. ஸோ எல்லா பணத்தையும் நம்மளே வச்சுக்க முடியாது, அந்தந்த டைமில் கொடுக்கணும். மேபி இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து, அதாவது இதெல்லாம் 1980s நடக்குது, 1990s நடக்குது. இது வந்து முகேஷ் அம்பானி ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி. இந்த ஏதாவது ஒரு ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட் நடந்ததுன்னா இந்த ரெண்டு ஃபேமிலியுமே நீங்கள் பார்க்கலாம், எல்லா டிவியிலே எல்லாருமே பார்க்கலாம். ஸோ முகேஷ் அம்பானி கூட என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது எழுதி எழுதி வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, வில் எழுதாமல் போயிட்டாரு, ட்ரஸ்ட் எழுதாமல் போயிட்டாருன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கௌதம் சிங்கானியா வந்து என்ன சொல்கிறாருனா, நான் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி சார் இப்போ இதில் லீகலாக சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், விஜய் பட் சிங்கானியா பொறுத்தவரையில் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவர் வந்து 37% தன்னுடைய இளைய மகனுக்கு கொடுத்தாலும் அவர் வந்து லீகலாக வந்து கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ டோட்டலாக அவரை வந்து வெளியே எடுப்பலாம் முடியாது. நான் வந்து ஏற்கனவே கொடுத்தேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் கொடுத்தேன், இப்போ என்னையே ஏமாற்றிட்டாங்க, அதனால் நான் எழுதி கொடுத்தது செல்லாது அப்படின்லாம் சொல்ல முடியாதா? அருமையான கேள்வி. அசட்ஸ் பொறுத்தவளுக்கு ரெண்டு விதமான அசட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அசையும் சொத்து, இன்னொன்று வந்து அசையா சொத்து. இவர் எழுதி கொடுத்தது வந்து ஷேர்ஸ், அதாவது ஓனர்ஷிப்புங்கிறது ஃபினான்ஷியல் ஷேர்ஸ். அந்த இது மட்டும் அவர் எழுதி ஃபினான்ஷியல் ஷேர்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, அது வந்து இட் இஸ் அ ஃபினான்ஷியல் அசட். நீங்கள் அதை எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்குறேன். என்னன்னாக்க, நீங்கள் ஒரு சமயம் செட்டில்மெண்ட் டீடு உங்கள் பிள்ளைங்க பேரில், உங்களோட வீடு, அதாவது அசையா சொத்து, ஒரு வீடை வந்து நான் எழுதி கொடுக்குறேன், உங்கள் பையனோ பொண்ணோ வந்து எல்லாத்தையும் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, நீங்கள் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டை இன்றைக்கி கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து அசையும் சொத்து பொறுத்த அளவுக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அசையா சொத்து பொறுத்த அளவுக்கு உங்களால் மீட் எடுக்க முடியும் உங்களால். சார் இப்போ அந்த ஒய்ஃப் வந்து பிரச்சனை பண்ணதுனால 1500 crore கிட்ட சார் ப்ரைஸஸ் வந்து 10% வந்து வீழ்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து ரேமண்ட்ன்ற பிஸ்னஸ் வந்து நல்லா தானே போயிட்டுருக்கு. இன்றைக்கும் வந்து எல்லா டவுன்ஸ்லேயுமே பார்க்க முடியுது, அவங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு வெட்டிங்னு வந்தாலே வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது ரேமண்ட் தான். இப்போ அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அம்பானி குரூப் லெவலில் தான் இவங்களும் இருந்தாங்க. நான் சொல்லுறது 1980s, 1985, 1988, 1990s அப்படி இருந்தாங்க. இது வந்து அந்த ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸில் வந்து நீங்கள் யாரோட மூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தது. இப்போ அந்த கௌதம் சிங்கானியா எடுத்ததுக்கப்புறம் அவருடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவருடைய மென்டர்ஸ் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்தது, நீங்கள் கோட்டுன்னு எல்லாரும் நம்ம மக்கள்லாம் போய் பார்த்துருப்பாங்க. அந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்க தளபதி வர்சஸ் இளைய தளபதி அப்படிம்பாங்க. ஸோ இளைய தளபதி கொஞ்சம் சின்னமாக பேங்காக் போயில் காணாமல் போயிடுவார். காணாமல் போயிட்டு ஒரு 14 வருஷம் கழித்து திரும்பி வருவார். ஆனால் வரும்போது அவரை யார் வந்து மென்டர் பண்ணியிருக்காங்க, அவர் யாரை கோச் பண்ணியிருக்காங்க, அவர் யாரை அட்வைஸ் பண்ணுறாங்க, அவர் யார் எமோஷனலாக அவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. அவருடைய தாக்கம் வந்ததுனால சொந்த அப்பா மேலேயே அப்படியே என்ன இது பண்ண வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அப்படியே ஒரு பொட்டில் லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து சொல்லுவார். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் அட்வைசர்ஸ், ஒரு நல்ல செட் ஆஃப் மென்டர்ஸ் அண்ட் கோச்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் சேர்த்து அட் அ டைமில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஸ்பௌஸ்க்கோ, அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ கௌதம் பட் சிங்காரியாவுடைய ஒய்ஃப் வந்து இன்னமும் அந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா? இப்போ அந்த லீகல் கேஸ் எப்படி போயிட்டு? அந்த கேஸ்க்கு இன்னும் ரிசல்ட் வரல. அதாவது அவங்க கேட்குறது வந்து 75% ஆஃப் த ஓனர்ஷிப்பு. அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, நான் வந்து ஒய்ஃப்க்கு எல்லா 75% நான் கொடுக்க போகிறதில்ல, ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வில்ஸ்னு சொல்லுவோம், செட்டில்மெண்ட் டீடுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஃபேமிலி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறோன்னா, ஒரு 10 கோடி 15 கோடிக்கு மேலே யாராவது சொத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, 2-3 கிளாஸ் கூட ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ணலான்னாக்க,
நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு யாராவது மிரட்டினா கூட உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, அந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்டில் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், எனக்கு வந்து 25% நீ எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது மிரட்டினா உங்களை பெனிஃபிஷியரி லிஸ்ட்லேருந்து எடுத்துருவேன் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் வந்து நம்ம வியூவர்ஸில் யாராவது வந்து ஒரு HNIs இருக்காங்க, அல்ட்ரா HNIs இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கனாக்க 10 கோடி 15 கோடிக்கு மேலே அவங்ககிட்ட சொத்து இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட் எழுத சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராவது வந்து ஒய்ஃப் மாதிரி யாராவது ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாராவது வந்து நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு எல்லா பணமும் கொடு அப்படின்னு மிரட்டினாக்க அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஃபேமிலி ட்ரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டால் ஒய்ஃபுக்கு வந்து டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்னு எதுவும் பண்ண தேவையில்லைன்றீங்களா? இல்லை இல்லை, அது வந்து இன்னொரு தனியாக ஃபேமிலி அதாவது ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போடாமல் ட்ரஸ்ட்டுனா என்ன அப்படின்னாக்க என் அக்கௌண்ட்டில் போட்டு நானே என்னால் எடுத்து செலவழிக்க முடியாது. ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு 3 பேர் இருக்கலாம், அந்த 3 பேரில் அவங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், நானும் ஒரு ஆளாக இருக்கலாம். இப்போ நம்ம 3 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி நான் வந்து சிங்கப்பூருக்கு போனேன் எனக்கு ஒரு 10 லட்சரூபா கொடுங்க, நான் அமெரிக்காவுக்கு போன ஒரு 25 லேக்ஸ் கொடுங்க, நான் இங்கே போய் ஒரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா எனக்கு 1 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம 3 பேர் நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ட்ரஸ்டியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு 1 மோர் லெவல் லைக் எக்ஸ்பென்சஸ் வந்து நல்லா கட்டைல் பண்ண முடியும், என்ன அப்ஜெக்டிவாக பண்ணுறோம் அப்படிங்கிறது பண்ண முடியும். தேங்க்யூ சார், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.